கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியானது பெரும்பாலான இடங்களை கைப்பற்றி உள்ளது. அம்மாநிலத்தை ஆட்சி செய்து வருகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டு உள்ளது. கர்நாடகாவில் நடந்து முடிந்த 115 உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலின் முடிவுகள் வெளியாகி உள்ளன. அதில் நகர சபைகளில் பாரதிய ஜனதா கட்சியானது 67 இடங்களிலும், காங்கிரஸ் 61 இடங்களிலும், ஜனதா தளம் எஸ் 12 இடங்களிலும், சுயேச்சைகள் 26 இடங்களிலும் வென்று உள்ளன. பட்டண பஞ்சாயத்துக்களில் காங்கிரஸ் 236 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 194 இடங்களிலும், ஜனதா தளம் எஸ் 12 இடங்களிலும், சுயேச்சைகள் 135 இடங்களிலும் கைப்பற்றி உள்ளனர். மேலும் பேரூராட்சி தேர்தலில் காங்கிரஸ் 201 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 176 இடங்களிலும், ஜனதா தளம் 12 இடங்களிலும், சுயேச்சைகள் 43 இடங்களிலும் கைப்பற்றி உள்ளனர். நகர சபைகளில் மட்டும் 6 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி அதிக அளவில் வாக்குகளை வாங்கி காங்கிரஸை வீழ்த்தி இருந்தது. பட்டண பஞ்சாயத்து பேரூராட்சி தேர்தல்களில் காங்கிரஸே அதிக இடங்களில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. இதற்கு அக்கட்சியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான ராகுல் காந்தி தன்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து உள்ளார். Subscribe, like, comment, and share.